ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 12 வகுப்பு ஃபிசிக்ஸ் அதாவது அலகு 3 காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, காந்த விசை உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை ஒத்தது. உயிரோட்டம் உள்ள உடலில் ஒருமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்படும் பல வகைகளில் அது மனித ஆன்மாவையோ விஞ்சி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதை படிச்சுங்க. எல்லா பாடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, அதை எல்லா பாடத்துலையுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கற்றல். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க, இதை இது பண்ணிக்கோங்க. இந்த கியூஆர் கோடுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அது பாருங்கள். அடுத்தது வந்து காந்தவியல் ஒரு அறிமுகம். எத்தனாவது பக்கம்னா 126 பக்கத்தில் இருக்குது காந்தவியலுடைய அறிமுகம். ஸோ நான் எல்லா யூனிட்லையுமே சொல்கிறது தான், அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க. அறிமுகம் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நல்லபடி நல்ல ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஸோ அறிமுகத்தை நீங்கள் நல்லா படிச்சுங்க. அடுத்து, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அந்த பாக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்கான பெரும்பான்மையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றின் கண்களில் காந்த நுண் உணர்வுகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ்லையுமே ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்க பேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க. 129 பேஜ் இது, இதுலையுமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன் பாக்ஸ் கேட்குறது இல்லை, ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குற இடத்துல இந்தமாரி உங்களுக்கு தெரியுமா அந்தமாரி இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் படிச்சிங்க. காந்தத்தின் அடிப்படை பண்பு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஷின். ஸோ காந்தத்தோடைய அடிப்படை பண்பு எப்படி இருக்கும், எஸ்ஸு நார்த்து வெஸ்ட்டு அது எப்படி எந்த திசையில் எப்பயுமே இருக்கும் அதுமாரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு, காந்தத்தின் வகைகள். காந்தம் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, இதையுமே படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, காந்தத்தின் பண்புகள். காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதுமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த படம்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நம்ம வேணால் வீடியோஸ் பண்ணலாம். அடுத்து வந்து எடுத்துக்காட்டு சம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சம் போடு பாருங்கள். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது, இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க. வடிவியல் நீளம் 12 சென்டிமீட்டர். எடுத்துக்காட்டு 3.3 இந்த எடுத்துக்காட்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ இதை படிச்சுருங்க. அடுத்து குறிப்புன்னு சொல்லிட்டு அந்த சமுக்கு சில இன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் அதுவுமே பார்த்துக்குங்க. காந்தப்புல கோடுகள் வெரி இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின், காந்தப்புல கோடுகள். அதுக்கப்புறம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 133. காந்தப்புல கோடுகள், அடுத்து அதோடய சிறப்பு நீர்வுகள், இதெல்லாமே சேர்த்து படிச்சுங்க. சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள். காந்த பாயம்னா என்ன, சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் படிச்சிங்க 2 உங்களுக்கு கேட்கலாம். காந்த பாயம்னா என்ன, சீரற்ற காந்தப்பாயம்னா என்ன, சீரான காந்தப்பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, காந்தவியலில் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், 5 கொஷின், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படித்து தெரிஞ்சுக்குங்க. இந்த காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி, இதை நான் அடிக்கடி என்னென்ன பார்த்துருப்பேன்னா எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாமே கூட பார்த்துக்குங்க. வந்து 134 பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, 135 பக்கம், காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலியின் காந்தப்புலம். இந்த கொஸ்டினுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். ஸோ இதையுமே படிச்சுக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின். இந்த 3.21 காந்த இருமுனையின் காந்த சட்ட காந்தகம் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம், 135 பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5,
ஆறு ஏழு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அது இம்பார்ட்டண்ட் கொஷின். நெக்ஸ்ட் இதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான், காந்த இருமுனையின் சட்டகாந்தம். அது வந்து இந்த கொஷின் வந்து சட்டகாந்தகம். ஓகே, இதுவும் சட்டகாந்தம் தான். இது வந்து நடுவரை கோடு, இது அச்சுக்கோடு, இது நடுவரை கோடு. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படம்லாம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லாம் போடுங்க, ஒரு 9 பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தகத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை. இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், ஸோ இதையுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 139வது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காந்த பண்புகள், அதை நம்ம பார்க்க போகிறோம். காந்த பண்புகள் பக்கம் நம்பர் பார்த்திங்கன்னா 141. காந்த பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் நான் சின்ன சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள். காந்தமாக்கு புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால் கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்த உட்புகுத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காந்தமாக்கு செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காந்தமாக்கு செறிவு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு பருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா செய்யணும். அடுத்து காந்த தூண்டல் அது மொத்த காந்த புலம் அப்படின்னா என்ன, காந்த எதிர்ப்பு திறன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணையுமே பார்த்திங்க, அலுமினியத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும், தாமிரத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துங்க. ஒவ்வொரு பொருளையும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.8 ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சமமே போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.10 இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. ஸோ இதுவுமே போட்டு பார்த்துக்குங்க. காந்த பொருட்களின் வகைப்பாடு, காந்த பொருட்களின் வகைப்பாடு இங்கே படிக்கணும். அது காந்த பொருட்கள் என்னென்ன வகைப்பாடு இருக்குது அப்படின்னா, டையா காந்த பொருள், பாரா, மொத்தம் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். பாரா, ஃபெர்ரோ. ஓகே, மொத்தம் 3. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. டையா காந்த பொருளின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கீழே பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 144. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க, அதுமாரி நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்ரோ காந்த பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து கியூரிக் விதி, கியூரிக் விதி வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதுமாரி பார்த்துங்க. ஃபெர்ரோ காந்த பொருள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 146வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸுமே பார்த்துங்க. 147 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காந்த தயக்கம், பாடம் ஃபுல்லாமே காந்தம் பற்றி தான் வந்திருக்கும். காந்த தயக்கம் அப்படின்றதில் நான் 2 மார்க் மட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள், காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெரும காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்தமாதல் என்று வரையறுக்கப்படுது. தெவிட்டிய காந்தமாதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். ஸோ அதுமாரி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க காந்தமாக்கு புலம் அப்படின்னு குறித்து காந்த தேக்கு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. காந்த தேக்கு தன்மை அல்லது காந்த தேக்கு திறன் என்றால் என்ன. அடுத்து தயக்க இழப்பு, அடுத்து வந்து இந்நிகழ்ச்சி காந்த தயக்கம், காந்த தயக்கணம் என்ன, வன் மற்றும் மின் காந்த பொருள் அதெல்லாம் பாருங்கள். இந்த படம் காட்டி இருக்காங்க வன்பொருள் மின்பொருளுக்கு. நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை, உங்களை வந்து பண்புகள் அது ஃபெர்ரோ காந்த பொருளா, வன் ஃபெர்ரோ காந்த பொருளா, மென் ஃபெர்ரோ காந்த பொருளா, வன் ஃபெர்ரோ காந்த பொருளான்னு கேட்டிருக்க பார்த்து கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காந்த தயக்க கண்ணின் பயன்பாடு, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், ஸோ படிச்சுக்கோங்க. 4 இருக்க போல் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க, அதுமாரி போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலது பெருவிரல் விதி. ஓகேவா, பக்கம் 152, வலது பெருகை பெருவிரல் விதி 152வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பெருவிரல் மின்னோட்டம் பாயும் திசை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு மேக்ஸ்வெல்லின் வலது கை திருகு விதி, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இதுவுமே பார்த்துக்குங்க. நம்ம அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்து வந்து பயோட்ஸார்ட்ஸ் விதி, பயோட்ஸாவர்ட் விதி, ஓகேவா, பயோட்ஸாவர்ட் விதி. இதில் வந்து விதி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு பயோட்ஸாவர்ட் விதியின் வரை இறை மற்றும் விளக்கம், இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம எழுத மாரி இருக்காது, தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அண்ட் ப்ராக்டிக் அதாவது சம் போகிற மாரியும் கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்து இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பயோட்ஸாவர்ட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சம் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மின்புலம் காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பெல்லாம் படிச்சுக்கோங்க. மின்னூட்டம் பாயும் நீண்ட நேர கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கொஞ்சம் டெல்டா அப்படி இப்படின்னு வரும், பட் இருந்தாலுமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுமே படிங்க. அந்த படம் வரையணும், நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா செய்தி, நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாமே எழுதணும். இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல முடியுது பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் இதில் இங்கே முடியுது பாருங்கள், இதுதான் ஃபைனல் ஆன்சர், 3:36. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் தான், மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பு சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம், இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். பட் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க, நெக்ஸ்ட் இதை வேணால் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் விதி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். டேஞ்சன் விதி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2 மார்க் க்வெஸ்சன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு ஒன்று வருது, எடுத்துக்காட்டு 3:14, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த அட்டவணை பார்த்துங்க, இடஞ்சொழியாக பாயும் மின்னோட்டம் வடஞ்சொழியாக பாயும் மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத இது பார்த்துங்க. 1 மார்க்ஸில் சில ட்விஸ்டான கேள்விலாம் கேட்கும் போது இதெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன், அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க. ஆனால் நல்லா படிக்கிற பசங்க நிறைய படிங்க, 12th வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆம்பியரின் சுற்று விதி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின், ஆம்பியரின் சுற்று விதி. ஸோ ஆம்பியரின் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம், இதில் வரையறை இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா, இது பார்த்திங்கன்னா இந்த இது படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தப்புலம், இதை கண்டுபிடிக்கிறது, இதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க. அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சமயமே கொடுத்துருக்காங்க, 3:15, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஸோ நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாரி தான், அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ சம்மையுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், மின்னோட்டம் பாயும் நீண்ட வரி சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம், இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுக்குமே லாஸ்ட்டாக 3:16 சம கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்கிற பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வட்டச்சுருள், இதை வந்து சும்மா ஓரளவு படித்து தெரிஞ்சுக்கிங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது புரியுது அப்படின்னா இது கூட போட ட்ரை பண்ணுங்க, வட்டச்சுருள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம நிறையா விஷயம் மோட்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து லாரன்ஸ் விசை, இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின், லாரன்ஸ் விசை. ஸோ இதுவுமே பார்த்துங்க. லாரன்ஸ் விசையில் வந்து காந்தப்புலத்தில் இயங்கும் மின்தொகல் ஒன்று உணரும் விசை, இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த படமும் போடணும், படம் வந்து இந்த கையெலாம் வரி வேணாம், இந்த 3 அம்புக்குறி போதும், இந்தமாரி 3 அம்புக்குறி போட்டு இங்கே டீட்டா பி எஃப்எம் யு இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், இங்கே இது எழுதணும் இங்கே எழுதணும், இதெல்லாம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ படித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அது கீழேயுமே சம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்க. சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகள்களின் இயக்கம், இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் தான். நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் சின்ன பசங்களை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது உங்களுக்கு புக்கு கூட தர மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்.
சீரான காந்தப்புலத்தின் உள்ள மின்துகளின் இயக்கம். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 8 இது இருக்குது. ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.19. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு 3.19. ஸோ இந்த சமயமே பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 171 இருக்குது. 173 இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்குங்க. இதில் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் மின்துகளின் இயக்கம் திசைவேக தேர்ந்தெடுப்பான். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு தான். பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்கிறது காரணம் நிறையா தடவை அந்த கேள்வியெலாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்து இது சைக்கோட்ரான் ஓகேவா. சைக்கோட்ரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். வெரி நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ்னு இந்த கேள்வி பார்த்துருக்கேன். நான் சைக்கோட்ரான் மின்துகளை முடுக்கு வைத்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்கோட்ரான் ஆகும். சைக்கோட்ரான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 2 மார்க்ஸ் ஓகேவா. இதில் எது இருக்கீங்க, இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க, உருவாக்குனாங்க, தத்துவம் என்ன, அதில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த படம் ரொம்ப முக்கியம், இது வரையணும். ஸோ இந்த பாக்ஸு தான் போட போகிறீங்க. இதில் சும்மா ஸ்டோரி எழுதணும். இதை எழுதிட்டா முடிஞ்சிச்சு இந்த குறிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த சம்மு நிறைய இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த குவஷனில் கூடவே. ஸோ இந்த சம்முமே நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. இந்துமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இந்த படம் வரைய வேண்டியது வரும். நிறைய படம் வரைய வேண்டியது வரும். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கனாலே நிறைய படம் வரைய வேண்டியது வரும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட வேண்டியது வரும். அடுத்த ஓரளவுக்கு பாருங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க. மற்றவங்களுக்குமே அது புரியணும். புரிஞ்சால் தான் நீங்கள் எழுதுறது கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து பிளம்மிங் இடது கை விதி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது படிச்சுங்க. ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசையில் உள்ளவாறும் இறுதியில் ஆள்காட்டி விரல், நடுவிரல் மற்றும் பெருவிரல் நீட்டி வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் விசையை காட்டும். இதுதான் பிளம்மிங் இடக்கை விதி. ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசை. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்குமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க போல் கேட்டிருக்காங்க. நான் 3 மார்க்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போடுங்க, இந்த இதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் இது 3 மார்க்காக மாற்றிட்டுருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு வந்து காந்த புலத்தின் மின்னோட்டம் சுற்றின் மீது செயல்படும் திருப்பு விசை. ஸோ அதெல்லாம் நான் படிக்கல போல், பட் இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் படித்தா படிங்க. ஏன்னா நான் அதை படிக்கலை, அதனால் நான் அதை பற்றி இது சொல்ல விரும்பலை. இயக்க சூழலின் கால்வானா மீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபுல்லாக படித்து பாருங்கள். கால்வானா மீட்டர்ஸ்னால் என்ன, அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்ற பற்றி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு 2-3 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் போதும். அடுத்து மின்னோட்ட உணர்திறன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இந்த பேராகிராஃப் ஏற்று இந்த இது எதுனா போதும். நெக்ஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்பாங்க. இது ஏற்று இது எதுனா போதும். 2 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கால்வானா மீட்டரை அம்மீட்டராக மாட்டுதல். இந்த கேள்வி நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் வரும்பாப்பா. இதை படிச்சிங்க. பக்கம் 183, கால்வானா மீட்டரை அம்மீட்டராக மாட்டுதல், அம்மீட்டரை கால்வானா மீட்டராக மாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது, இந்த படம் வரையணும். ஸோ இந்த இதில் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ரைட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதணும். ஸோ இந்த பாக்ஸ் போடணும், இந்த பாக்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள், கால்வானா மீட்டரை வேர்ல்டு மீட்டராக மாற்றுதல். இந்த 2 கேள்வியில் எதனா ஒரு கேள்வி அடிக்கடி வந்துடும். அடிக்கடி இந்த கேள்வி 2 கேள்வியில் எதனா ஒன்று வந்துடும். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த படம் வரையணும். ஸோ இதெல்லாம் போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க. அதான் இதோட இந்த பாடம் முடியுது. ஸோ இந்த பாடம் சுருக்கம் படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த பாடம் சுருக்கம் நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்வானா மீட்டர், அம்மீட்டர், இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அம்மீட்டர் கால்வானா மீட்டர் மாற்றுதல், கால்வானா மீட்டர் அம்மீட்டராக மாற்றுதல். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
90, 104, 107 இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருமா? 90 வந்து தொண்ணூறில் பக்கம் நம்பர் 90 தொண்ணூறில் மின்தடை தொடை இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அது இருக்குது. ஸோ இப்போ பிடிஎஃபில் பேஜஸ் மாறி இருக்குது, ஸோ அதனால தான் குழப்பமாக இருக்குது. ஸோ புக்கில் நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க, 90, 104, 107. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ, இது போல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல விஷயம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான இந்த ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வீடியோவும் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 10 லெசன்ஸ் இருக்குது, 10 லெசன்ஸ்க்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேணா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல விஷயமான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கான விமர்சனங்கள் இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் சரி, ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் குட்டாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் இப்போ உட்காந்து திரும்ப இந்த சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத்தோட நிலையான பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 12th ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அலகு 2 அதாவது அலகு 6 புக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் 2. ஓகேவா, வால்யூம் 2ல 6வது படத்தில் ஒலியியல், ஓகேவா, ஒலியியல் தொகுதி 2வது புத்தகம் தொகுதி 2 ஒலியியலில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒலியியல் பாடத்தோட தொலைப்பு பார்த்தீங்கன்னா ஒலியியல் அழகு 6 12வது வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 5 லெசனுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு கார்டுலையுமே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக 10 லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம், எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், ஒரு காலம் இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணம் அல்ல, மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அறிமுகம், நம்ம எல்லா இதுலையுமே சொல்கிறமே தான், அறிமுகம் ஃபுல்லாக படிங்க, உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கதிர் ஒளினா என்ன, எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் 2 மார்க்காக படிங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, படுகதிர் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, படுகதிர் கோணம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எதிரொலிப்பு ஏற்படும் விலகு கோணம், ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க. 2 மார்க்ஸில் வந்து கூட படித்து வச்சுங்க, உங்களுக்கு இதுவாக இருக்கும். சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் தோன்றும் பண்பு, சமதள ஆடியின் பின்னம் தோன்றும் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுங்க, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை 6.1 பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள், இதை படிச்சுங்க. மெய்பின்பம், மாய பின்பம், பொய் பின்பம், மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுங்க, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி 5 யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கங்க, படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன, ஏன்னா ஒளியியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க, அண்மை அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் படிங்க. நாமே இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன். ஆடி சமன்பாடு, இது அடிக்கடி வரும், ஆடி சமன்பாடு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்த கோளக ஆடியில் ஏற்படும் பக்கவாட்டு உட்பிரிவாக்கம், ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டனான, வெரி வெரி இம்பார்ட்டனான கொஸ்டின், ஸோ இந்த குறிப்புமே படிச்சிங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன், அந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒளியின் வேகம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒளியின் வேகம் இந்த கொஸ்டின் படிச்சிங்க. அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும், அதை படிச்சிங்க. ஒளி வேகத்தை கண்டறிவுக்கான ஃபியூசியஸ் முறை, பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இது வரும், ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும், இந்த சமன்பாடு போடணும், இந்த குறிப்பு படிங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து வெவ்வேறு ஊடகங்களின் வழியே ஒளியின் வேகம், இது கொஞ்சம் தான் இருக்கும், இதை தேரியட்டுக்கெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒளிவிலகல் எண், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஒளிவிலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சமு கேட்பாங்க, இந்த சமுமே பார்க்கணும். ஒளிவிலகல் எண்ணா என்னன்னு எழுதிட்டு இது மட்டும், இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னன்னு மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வரும், இந்த சமு சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த சமுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ அதனால் இந்த சமுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்துங்க, வெவ்வேறு ஊடகங்களையும் ஒளிவிலகல் எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. வெற்றிடம், காற்று, கார்பன் டை ஆக்சைட், இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒளிபாதை அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க்காக படிச்சுக்கோங்க, 2 மார்க்காக 3 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒளிவிலக்கல், ஒளிவிலக்கலில் வந்து லென்ஸ் விதி, லென்ஸ் விதிபடி, லென்ஸ் விதி படிச்சுங்க. ஒளிவிலக்கலில் எடுத்துக்காட்டு 6.6 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க, ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமன்பாடெலாம் இந்தாண்ட கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் போட்டு பாருங்கள், இந்த இதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மீளும் கொள்கை, மீளா கொள்கை, ஒளி விலகலின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மீளும் கொள்கை அப்படின்னா இப்போ ஒரு பலூன் இருக்குது, அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காத்து திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும், அந்த மீளும் கொள்கை. மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த இதை, இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க. ஒப்புமை விலகல் எண், தோற்ற ஆழம், ஸோ இதெல்லாம் தேவையில்லை, ஸோ உங்களுக்கு வேணால் 2 மார்க் அளவு கூட படிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த பாக்ஸ் பார்த்துங்க. அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள், நெக்ஸ்ட் கொஸ்டின், முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், தியரட்டிக்கலாக தான் இருக்கும், ஸோ அதை படிச்சுங்க. அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 23 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கன்னா மாறா வெளிப்படுகிற ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல, அதிலிருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். லென்ஸ் சாரலம் என்று பெயர்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்காக 2 மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒளி ஆற ஒளியூட்டல் சாரல் லென்ஸ், இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம், அதுதான் அந்த 2 மார்க்கு. ஸோ அது ஃபுல்லாக படிங்க, ஃபுல்லாமே கூட படிங்க, எஸ் ஃபுல்லாமே படிங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ்லேயுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இந்த படம் வரையணும், சமன்பாடெலாம் போட்டிங்கன்னா 5 மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, ஸோ இது படுத்திங்க. அடுத்து வந்து ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம், இதுவுமே ஒரு 5 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், ஸோ இதை படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும், படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, 6.11 ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. லென்ஸ் குவிய, லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள், இது வந்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அதை படித்து. நெக்ஸ்ட் வந்து முதன்மை குவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து தெரிஞ்சுங்க. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.
நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 32 இது இருக்குது, 32 33 வரைக்கும் இருக்குது. லென்ஸ் மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும், இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க, இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு இது கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஓகேவா, சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையுமே படிங்க, சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 41 இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க, முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முட்டவகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம், முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். ஸோ இப்போ 6th லெசன்லேருந்து ஒரு 5 mark கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. ஸோ இது பார்த்துங்க, முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து சிறும திசைமாற்று கோணம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. முப்பட்டகம் ஒளிவிலகல் எண், ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஆனால் அந்த முப்பாட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை துளிகள்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த உங்களுக்கு தெரியுமா, இது ஃபுல்லாக படிச்சுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த பேஜ் இந்த பாடம் தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம், 100 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, பாருங்கள். இதுக்கு முன்னாடியுமே நம்ம மொதல் 5 இதுவுமே போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10 இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுவோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 61 நீரின் மீது படர்ந்து இருக்கும் எண்ணெய் படலம் அந்த சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு, பக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 64. ஓகே 64 ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு, இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, இதை படிச்சுக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பெலாம் படிச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரேலின்ஸ் தொலைவு, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 79 79 பூஸ்டர் விதி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 79 பக்கத்தில் இருக்கு பாருங்க, பூஸ்டர் விதி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க, பூஸ்டர் விதிக்கு ஒரு சமுமே கொடுத்துருக்காங்க, அந்த சமுமே பார்த்துக்குங்க, அந்த சமுமே இது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருது. இரட்டை ஒளி விலகல் மூலம் தகவல் ஆய்வு, அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள், இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பேராகவுமே ஃபுல்லாக படிச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கோல் பட்டகம், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுவுமே படிச்சுங்க, நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதில் தான் வரும், என்னென்னா தேரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 mark 3 தனியாக கேட்கலாம், இல்லை 5 mark கேட்கலாம். நிக்கோல் பட்டகத்தின் குறைபாடுகளும் கேட்பாங்க, தனியாகவே கேட்பாங்க. ஸோ அதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி, எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 82 இருக்குது, எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுவுமே பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஏன்னா
ஆல்ரெடி நான் நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கியின் எளிய அமைப்பு தான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ ஹெக் போர்ட் படிங்க. ஏன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட சுருக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக. பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, பாடமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். வேறு என்ன சப்ஜெக்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th பாடம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொழுதும் இருமை பண்பு. இதுக்கான இந்த வீடியோக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 12th ஃபிசிக்ஸில் 1st யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம், இம்பார்ட்மெண்ட் கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்மே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் லைஃப் ஜேர்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை நன்றி வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, பை பாய்.